ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி லைஃப் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம ஃபேஸில் இருக்கிற ஓப்பன் ஃபோர்ஸெல்லாம் ஈஸியான ஹோம் ரெமடியில் வெறும் 7 நாளில் எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் திருமதி லைஃப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற சூப்பரான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நல்ல பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. பொதுவாக இந்த ஓப்பன் ஃபோர்ஸ் வெயிலில் அதிகமாக போகிறவங்களுக்கும் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். இது உங்கள் ஃபேஸில் இருக்கிற ஸ்கின்னை அன்னைவனாக காமிக்குங்க. அதையே வெறும் ஈஸியான ஹோம் ரெமடியில் 7 நாளில் ரெடியூஸ் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி மிக்சியில் நைஸாக ஜூஸ் மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த ஜூஸை நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூப் ஸ்டோர் பண்ண வச்சுருக்கிற ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 டேஸ் ஒன்ஸ் வர மாதிரி இந்த ஐஸ் க்யூபை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 7 டேஸ்க்கும் ஒரே டைமில் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. நான் ஒரு 5க்கு மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இப்போது 2 மணி நேரம் ஃப்ரீசரில் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நம்ம ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதாவது டொமேட்டோ ஐஸ் க்யூப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் இருக்கல, நைட் டைம் இருந்தாலும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டைம் இருக்கிறப்பெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட்டை செஞ்சு பாருங்கள். தொடர்ந்து 7 நாளுக்கு பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கையிலே காமிக்கிறேன். உங்களுக்கு அந்த ஓப்பன் ஃபோர்ஸ் எங்கே அதிகமாக இருக்குதோ உங்கள் ஃபேஸில் அந்த இடத்துல தொடர்ந்து ஒரு 10 நிமிஷம் பண்ணிகிட்டே இருங்க. 1 நாளைக்கு 2 ஐஸ் க்யூப் அளவுக்கு பண்ணுங்கள். ஹீட்னால் வந்தாலும் உங்கள் இந்த மாதிரி ஐஸில் பண்ணுற போது அது ரெடியூஸ் ஆயிரும். இந்த அளவுக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா ஜில் வாட்டரில் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா கிடைச்சாலும் அதோடய ஜெல்லை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கடையில் வாங்குகிற ஆலிவேரா ஜெல்லை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். தோலெல்லாம் எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து 7 நாளைக்கு செஞ்சீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து சன்லேருந்து நல்லா ப்ரொடெக்ட் ஆயிருங்க. இந்த ஓப்பன் போர்ஸும் ரெடியூஸ் ஆயிரும். ஃபேஸும் நல்லா ப்ரைட் ஆயிரும், கலர் ஆயிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. தொடர்ந்து 7 நாளைக்கு பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக ரெடியூஸ் ஆயிரும். இப்படி ஒரு 10 நிமிஷம் ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு ஓவர் நைட்டோ இல்லை ரொம்ப நேரமோ விட வேண்டாம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களோட அந்த குழிகள் எல்லாம் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆயிரும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.